வணக்கம். ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் குடியிருக்கும் வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ எதுவாக இருந்தாலும் சாஸ்திரத்தின்படி சில விஷயங்களை மேற்கொள்வதால் தடைபட்டிருந்த அனைத்து விஷயங்களும் மளமளவென நடக்க தொடங்கும். தொழில் செய்யும் இடம் மற்றும் வீடு எதுவாக இருந்தாலும் அந்த இடங்களில் மகிழ்ச்சியும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் செல்வம் அந்த இடத்தில் இருப்பதுடன் நல்ல செயல்கள் நடக்கும். எப்படி குடியிருக்கும் வீடு மற்றும் தொழில் செய்யும் இடத்தை சாஸ்திரத்தின்படி நன்மைகள் நடக்கும் இடமாக மாற்றுவது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அன்றாடம் செய்யும் இந்த செயல்கள் வீட்டின் செல்வ நிலையை பாதிக்கும். முதலில் தேவையற்ற மற்றும் உடைந்த பொருட்களை வீட்டில் வைத்திருக்க கூடாது. மைத்தீர்ந்த பேனா, உடைந்த பொருட்கள், கீறல் விழுந்த கண்ணாடி, உடைந்த பொருட்களை ஒட்டு போட்டு பயன்படுத்துவது, ஓடாத கடிகாரம், எப்பொழுதும் தண்ணீர் ஒழுகும் குழாய், எரியாத விளக்குகள், அருந்த செருப்புகள், கிழிந்த உடைகள், ஓட்டைகள் உள்ளாடைகள் போன்றவை பயன்படுத்தக்கூடாது. இது தரித்திரத்தின் அறிகுறிகளாகும். வீட்டின் சுவற்றில் கீறல் மற்றும் வெடிப்பு இருந்தாலும் உடனே அடைத்து விட வேண்டும். சிலர் ஒன்றிற்கு மேற்பட்ட கை கடிகாரங்களை வைத்திருப்பார்கள். அவை அனைத்தும் ஓடும் நிலையில் இருந்தால் நல்லது. ஓடாமல் இருந்தால் உடனே பேட்டரி மாற்றி கடிகாரத்தை ஓட வைப்பதுதான் நல்லது. இது சுவர் கடிகாரங்களுக்கும் பொருந்தும். அதேபோல் துடைப்பத்தின் குச்சிகள் சிதறியோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடக்கக்கூடாது. வீட்டிற்குள் பெருக்கும் துடைப்பத்தின் தோகை வீட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உதிர்ந்து கிடக்கவும் கூடாது. பாத்திரம் கழுவும் தொட்டியில் கழுவாத பாத்திரத்தை குவித்து வைக்கக்கூடாது. துண்டு மற்றும் ஆடைகளை கதவின் மேல் தொங்கவிடக்கூடாது. அதற்கென்று இருக்கும் கொக்கியில்தான் மாட்ட வேண்டும். வீட்டில் எரிந்து கொண்டிருக்கும் மின்சார விளக்கை அதில் படிந்த தூசியானது அந்த வெளிச்சத்தை குறைக்கவோ மறைக்கவோ கூடாது. சாப்பிடும்போது சிந்திய உணவு துகள்கள் காலில் மிதிபடக்கூடாது. இதனால் உணவு தோஷம் ஏற்படும். சுவற்றில் கை வைத்து அல்லது தலைப்பட்ட இடங்களில் கருப்பாக இருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த செயல்கள் வீட்டின் நேர்மறை ஆற்றலை குறைத்துவிடும். வீட்டின் கதவு முழுமையாக திறப்பதற்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவற்றை ஒதுக்கி கதவு தங்கு தடையின்றி முழுமையாக திறக்க வழி செய்ய வேண்டும். சிலர் கால்களை தரையில் தேய்த்து நடப்பார்கள். அவ்வாறு கால்களை தரையில் தேய்த்து நடத்தல் கூடாது. வீட்டின் சுவற்றில் உபயோகமில்லாத ஆணிகள் இருக்கக்கூடாது. உலர்ந்த நிலையில் துணி காய போடும் கொடியில் துணிகள் அதிக நேரம் இருக்கவும் கூடாது. சாம்பிராணி போட்டு முடித்த பிறகு சாம்பிராணி கரண்டியில் உள்ள சாம்பலை உடனடியாக கொட்டிவிட வேண்டும். முகம் பார்க்கும் கண்ணாடி அழுக்கு படிந்து முகம் தெளிவாக தெரியாத நிலையில் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் பளிச்சென்றுதான் இருக்க வேண்டும். உலர்ந்த துணிகளை வீட்டில் குவித்து வைக்கவும் கூடாது. உடனே மடித்து வைத்து விட வேண்டும். உடைந்த பொருட்களை ஒன்று சேர்த்து பொருத்தி பார்க்க கூடாது. பெண்கள் வீட்டில் அழக்கூடாது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அப்படி அழுதாலும் கண்ணீர் தரையில் விழக்கூடாது. துணியால் துடைத்து விட வேண்டும். வீட்டில் செயற்கை அருவி, நீர்வீழ்ச்சி காட்சி கொண்ட படங்களை வைக்கக்கூடாது. வீடுகளில் சுவாமி படங்கள் மற்றும் சிலைகள் சிறிய அளவில் உடைந்திருக்கும். சிறிதாக தானே இருக்கிறது என்று வைத்திருப்பார்கள். அப்படி கண்டிப்பாக வைக்கக்கூடாது. உடனே எடுத்து நீர்நிலைகளில் விட்டுவிட்டு புதிதாக அதே சுவாமி படம் அல்லது சிலைகளை வைத்து விட வேண்டும். அதே போல் மீன் தொட்டி, சுவாமி படம், முகம் பார்க்கும் கண்ணாடி போன்றவற்றை படுக்கை அறையில் வைக்கக்கூடாது. வீட்டினுள் வளர்க்கக்கூடிய மூங்கிலை வீட்டில் வளர்க்கலாம். அதுவும் வீட்டின் ஹால் பகுதியில் தான் வைக்க வேண்டும். சிலர் வீட்டில் வாள் மற்றும் கேடயம் போன்றவற்றை சுவற்றில் மாட்டியிருப்பார்கள். சிலர் சண்டை மற்றும் போர் வீரர்கள் போன்ற போரை நினைவுபடுத்தும் சிலைகள் மற்றும் படங்களை வைத்திருப்பார்கள். அவை வீட்டின் அமைதியை குறைத்து சண்டை சச்சரவான சூழ்நிலையை உருவாக்கிவிடும். வீட்டினுள் பொருட்கள் சிதறி கிடக்கக்கூடாது. புத்தகங்களும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி இருக்கக்கூடாது. சில வீடுகளில் மின் விசிறி ஓடும் போது சுவாமி படம் அல்லது கேலண்டர் அந்த காற்றில் ஆடிக்கொண்டே இருக்கும். அப்படி படங்கள் காற்றில் ஆடுவது நல்லதல்ல. ஜன்னல் மற்றும் கதவுகள்
காற்றில் தன்னால் மூடுவதும் திறப்பதுமாக இருக்கக்கூடாது. கொக்கி போட்டு நிறுத்துவதுதான் நல்லது. எரியாத மின் விளக்குகளை வீட்டில் வைத்திருக்கவும் கூடாது. இந்த செயல்கள் அனைத்துமே வறுமையை ஏற்படுத்தக்கூடிய செயல்களாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவற்றை அன்றாட வாழ்வில் பின்பற்றி சிறப்படைவோம். மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.